ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழன் ஜெய்கமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பப்ஜி மொபைலில் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் என்னென்ன வரப்போகுது, அந்த மாதிரி. இது வரலாம் வராமலும் இருக்கலாம், ஆனால் இது வரைக்கும் வந்த அப்டேட்ஸ் படி பப்ஜி பிசியில் வந்ததெல்லாம் பப்ஜி மொபைலுக்கு வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் இது சொல்கிறேன். ஓகே, இந்த வெப்பனோட பேர் கியூபியூ. இது வந்து 5.56 புல்லட் யூஸ் பண்ணுற வெப்பன். இது வந்து ஸ்னைப்பர் மாதிரி, ஆக்சுவலாக இது மாதிரி மினி 14 மாதிரி அந்த மாதிரிப்பட்ட ஸ்னைப்பர். இதுக்கு 10 புல்லட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா இது போட்டால் எக்ஸ்டெண்ட் மாதிரி போட்டால் 20 ஆகும். இது கொஞ்சம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் டீசன்ட் வெப்பன். இது ப்ரோன் பண்ணிட்டு சுட்டால் செம்ம ரீகாயில் கம்மி, அந்த மாதிரி செம்மையாக சுடலாம். இது கூடிய சீக்கிரம் இந்த கேமுக்கு வரும்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரக், இது பேர் ரோனி. இது வந்து நார்மலாக இது ஷேனாக்கில் ஷேனாக் மேப்பில் ஸ்பான் ஆகும். இது ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு தெரில. நார்மலாக இது இது பிசியில் வந்து ஷேனாக் மேப்போட சேர்ந்து வந்தது. ஆக்சுவலாக இது இதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் என்னோடய ஏழாமுறை சொல்லுது. எதிர்பார்க்கலாம், ஷேனாக் ஸ்பெஷலாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக. அவங்க விருப்பப்பட்டால் மேபி எல்லாத்துல கூட எல்லா மேப்பில் கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இது நார்மலாக இது ஷேனாக் மேப்பில் உள்ளது பிசி வெர்ஷனில். இதுவும் வரும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக. அப்புறம் இந்த கன், இது பேர் பெரில் M762. இந்த கன் வந்து ஏகேயோட புல்லட் யூஸ் பண்ணோம். 7.62 mm புல்லட்ஸ். இதுக்கு வந்து ஆக்சுவலாக ரீகாயில் வந்து ஏகே விட கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக. ஆனால் இதுக்கு வந்து இதெல்லாம் அட்டாச்மெண்ட் போடலான்னா ரொம்ப ஒஸ்ட்டு. அட்டாச்மெண்ட் எல்லா அட்டாச்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த கிரிப்பு, டாக்டிக்கல் ஸ்டாக்கு, அப்புறம் இது எக்ஸ்டெண்டட் மேக், ஆஃப்கோர்ஸ் ஸ்கோப், எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் பர்ஸ்ட் மோட் இருக்குது, இது சிங்கிள் மோட் இருக்குது, ஆட்டோ மோட் இருக்குது, மூணுமே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச ரைஃபிளில் இது மட்டும்தான் அந்த மூணு மோடும் இருக்கிறது, பர்ஸ்ட்டு, சிங்கிள், ஆட்டோ. வரும் இது கூடிய சீக்கிரம், எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கூட்டர். இதுவும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்துச்சு பிசி வெர்ஷனில். இதுவும் வரும் கொஞ்ச நாள், மேபி 1 or 2 அப்டேட்ஸில் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. பெரிய சின்ன அப்டேட்டில் பெரிய அப்டேட் ஏதாச்சும் 1 or 2 நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இது ஸ்கூட்டர் இதுவும் ஷேனாக் ஸ்பெஷல் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ. ஆட்டோ நமக்கு இந்தியாக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோ, ஆனால் இது வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏஷியா ஸ்பெஷல் இது. இதுவும் ஷேனாக்கு வரும். இது லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் பிசிக்கு வந்துச்சு, பிசி ஷேனாக்கில் வந்துச்சு. இது மொபைல்லையும் வர வாய்ப்பு இருக்குது கூடிய சீக்கிரம். கூடிய சீக்கிரம் இல்லை, ஒரு 2 அப்டேட் ஏதாவது அப்புறம் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த லேசர் அட்டாச்மெண்ட். இது வந்து எஸ்எம்ஜி, அப்புறம் இது நார்மல் ரைஃபிள் எல்லாத்துலேயும் அந்த கிரிப் வைக்கிற ஸ்லாட்டில் இது பண்ணுறதுக்குள்ளது. இது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் வந்துச்சு பப்ஜியில். இதோட யூஸ் என்னென்னா, ஹிப் ஃபயர், அதாவது நம்ம ஸ்கோப் பண்ணாமல் பண்ணுவோமே ஃபயர், அதோட ஆக்குரஸி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். நார்மலாகவே பப்ஜி மொபைலில் இது ஸ்கோப் பண்ணாமல் ஃபயர் பண்ணாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆக்குரஸி இருக்கும். இதுவும் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு லாங் ரேஞ்சுக்கு சூப்பராக சொல்லலாம் போல், பார்க்கலாம். ஓகே, அப்புறம் இந்த கன் MK47 மியூட்டன்ட். இது இந்த கன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஆக்சுவலாக இந்த கன்னில் வந்து 2 மோடு இருக்குது, பர்ஸ்ட்டும் சிங்கிளும். பர்ஸ்ட் ஆனால் வந்து ட்ரிபிள் பர்ஸ்டில் டபுள் பர்ஸ்ட்டு, அதாவது ரெண்டே ரெண்டு புல்லெட்டு தான் போகும். நார்மல் இது M16 மாதிரி 3 புல்லட் போகிறது கிடையாது, 2 புல்லட் தான். ஆனால் இது ஏகே மாதிரிப்பட்ட டேமேஜ், 49 டேமேஜ் ஐ திங்க். யூஸ் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்கல. இது கொஞ்ச நாளில் வரும் கண்டிப்பாக. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்லாம் வந்துச்சு பேசியில், ஒரு 2-3 அப்டேட் அப்புறம் மேபி இது எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ராட் ஷீல்டு. இது வந்து ஆக்சுவலாக பப்ஜி ஷேனாக்கு வந்து எக்ஸ்பாக்ஸுக்கு ரிலீஸ் ஆகும்போது ட்ரைலரில் வந்துச்சு. இது இன்னும் பிசிக்கு வரல ஆக்சுவலாக. இது ஏதோ ஒரு ஈவென்ட் மோடு ஒன்லி ஐட்டமாக இருக்கலாம் ஆக்சுவலாக, இல்லைன்னா மேபி நார்மல் கேமில் கூட கொண்டு வரலாம், என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம் ஆக்சுவலாக. மேபி இது ஓப்பன் ஏரியாலெலாம் ஓடும்போது மேபி இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இது கையில் வச்சுட்டு கேரக்டர் ரொம்ப மெதுவாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் பப்ஜி பிசிக்கே வரல, ஆனால் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவங்களே ட்ரைலரில் காட்டிருக்காங்க, அப்படின்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பப்ஜி பிசிக்கு வரும், மேபி எக்ஸ்பாக்ஸுக்கும் சேர்ந்து வருமா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இதுக்கு வரும், மொபைலுக்கு வர வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் C4, இது கூட டேட்டா மைனஸ் வந்து எப்படியோ மைன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதுவும் இன்னும் கேமில் இல்லை, ஆனால் வரும். அவங்க செஞ்சுருக்காங்க மாடல் எல்லாம், கண்டிப்பாக இது வரும்னு எதிர்பார்க்கலாம். இதுவும் மேபி ஏதாவது ஈவெண்ட் ஒன்லி மோடாக இருக்கலாம். ஆனால் C4 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாச்சும் வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து புல்லில் படுத்து கில் எடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் C4 வச்சு. அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில, பார்க்கலாம் வரும்போது. இதுவும் ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனலி ஸ்னோ மேப். எனக்கு தெரிஞ்சு ஸ்னோ மேப்பை வந்து இன்னும் நெக்ஸ்ட் மந்தில் இந்த மந்தில் ஏதாவது இது பண்ணுவாங்க. அதை பற்றி பீட்டா வெர்ஷன் அதாவது பிசிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்க்கும்போது மேப்பு ஃபுல் ஒர்க் பண்ணது மாதிரியே இருக்குது. இன்னும் நேம் மட்டும்தான் போடலை, மற்றபடி சூப்பராக ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடித்தது மாதிரியே இருக்குது. ஏன்னா மிராமர் வந்து இது ஒர்க்கிங் வெர்ஷனில் இருக்கும்போது மேப் வந்து ஒன்றுமே சும்மா ஒரு ரஃப்பாக தான் போட்டிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லா பில்டிங் எல்லாம் கரெக்டாக போட்டது மாதிரி இருக்குது. நேம் மட்டும்தான் இன்னும் அவங்க போடல. ஐ திங்க் பிளேசஸுக்கு நேம் இது கூடிய சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது. பிசியில் வரும், பப்ஜி மொபைலில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஷேனாக் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த வருஷம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பப்ஜி மொபைல் வேர்ல்டு வெர்ஷனில் வந்து 2019 வரும் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கூட வராட்டாலும் கொஞ்சம் லேட்டாக கூட வர வாய்ப்பு இருக்குது. பப்ஜி பிசியிலே வந்து இந்த மேப் வந்து இந்த வருஷம் எண்டில் ஏதாவது தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பீட்டா வெர்ஷன் இறக்குவாங்க கண்டிப்பாக. இந்த வருஷம் எண்டில்னா அடுத்த வருஷம் தான் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நிறைய செக் பண்ணுவாங்க பீட்டா வெர்ஷன் போட்டு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை டிப்ஸ் ஏதாச்சும் தரீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமில் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.